அனைவரின் சார்பாக நான் ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய கேள்விகளும் இப்ப கேட்க ஆரம்பிக்கலாம். ஏகலைவன், ஏகலைவன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நன்றி. நான் ஏகலைவன் சார். வணக்கம் சார். சென்னையில இருந்து பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டம். இந்த குழுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் புதுசு தான். இது இதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி பேசணும் இல்லை, ஆனா இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ணதுல இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுனால ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அது கேட்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள சரி ஐயா முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம மனம் பிளஸ் உடல் இது ரெண்டத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் ஸ்பீச் போயிட்டு இருந்துச்சு. மருத்துவரா இருக்கிறதுனால என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, என்னோட ஒரு கான்செப்ட் நான் வச்சு அது அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். அதாவது சர்விங் த சஃபரிங் ஹியூமானிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான மருத்துவ சேவை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏழையா இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கும் ஒரு உடல் இருக்கு, ஒரு ஆன்மா இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. ஸோ அவங்க வந்து மருத்துவராகி நம்மளதான் கடவுளாக நினைச்சு அவங்களோட உடலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா, அங்கே எந்த விதமான தவறும் பண்ணாம அவங்கள நம்ம நோக்கி வரும்போது, அவங்களை தேடி வரும்போது அவங்களுக்கான கரெக்டான ஒரு விஷயத்த கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல பண்றோம். இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் தேடி கிடைச்சது என்ன அப்படின்னா, இது இந்த பருவுடல் அந்த பஞ்ச கோஷங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஞ்ச கோஷங்கள்ன்ற கான்செப்ட்ல பருவுடல்ல இருந்து விஞ்ஞானமய உடல் வரலாம் ஃபுல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எங்கேயுமே சரியா கிடைக்காததுனால ஒரு குருவை தேடி இன்னொருலும் போல. ஸோ ஒரு குருவை தேடணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருக்கு. கரெக்டான குரு வந்து ஒரு சீடனை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சோம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ நோய் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா? அதாவது எது ரெண்டுமே பங்கிருங்க சார், சரியா கேக்கல சார். ரெண்டுமே, அதாவது ரெண்டுமே, அதாவது உடல்லையும் நோய் இருக்குது மனதிலையும் நோய் இருக்குது. ஓகே, அதாவது நம்ம இந்த இப்ப சாப்பிடுற பொருள் சேராம, ஓகே, வேற ஏதாவது ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது இல்லீங்களா, இதெல்லாம் ஏற்படுறது வந்து பிசிக்கல் டிசீஸ் நம்ம சொல்லிக்கலாம் சார். ஓகே, பிசிக்கல், அதாவது நான் சொன்ன அந்த ஐந்து பூதங்கள் சொல்றீங்களா சார், அதுல வந்து ஏதாவது நிறை குறையில வித்தியாசப்படுது இல்லைங்களா, நம்மளுடைய அதாவது அறியாமையில நாம ஏதோ ஒன்று சேரும் இல்லைங்களா, அதனால ஏற்படுற குறைபாடுகள்லாம் உடல் குறைபாடுகள்ங்க. ஓகே, இன்னொன்று வந்து ஒரு வியாதியோ ஒரு நோயை பத்தி நாம வந்து ஒரு பயம் வச்சிருக்கிறோம் இல்லையா மனசு, அதாவது பிசிக்கல் நம்ம வந்து உடல்லாம் நல்லாவே கூட இருக்கும், மனசுல மட்டும் பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் இப்படி இருக்குது என்ன ஆகுமோ தெரியல. நம்ம இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு தலைவலி வர்றதே கூட ஒரு கேன்சர் வந்து நீங்க சிந்தனை பண்றவங்களா இருக்கிறாங்க, ஒரு வயிற்று வந்தா கேன்சரா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க இல்ல சொல்றேன். இப்ப நீங்க யூடியூப்ல போயிட்டு அதுக்கு சர்ச்சு போட்டீங்கனாலும் அதுலயும் அது சம்பந்தமா நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கே பார்த்தா அதுல சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு உடம்புல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அது இப்ப வந்து அந்த உடல் சார்ந்த, அதாவது மனம் சார்ந்ததுல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஐயாவோட புரிதல என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதுல நம்ம பிடிச்சிருக்கிற பந்தம் இருக்குது இல்லைங்களா, ஏதோ ஒரு வகையில அதை வந்து பிடிச்சிருக்கோம்ல, அந்த பிடியிலிருந்து விடுபடுறதுதான் விடுதலைன்னு சொல்றோம். கண்டிப்பா, ஆக்சுவலா ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய அறியாமைனால நம்ம வந்து அதை பிடிச்சி எனக்கு இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா அதுவா இதுவான்னு நம்ம நமக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதை யோசனை பண்ண அத்தனையுமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடல்ல வெளிப்படுத்தும். ஏன்னா வந்து மனசுக்கு வடிவம் இல்லைங்க சார், பிசிக்கல் உடலுக்கு வடிவம் இருக்குதுங்க, அதுக்குள்ளதான் மனசுன்றது இருக்குது. அந்த மனசுக்கு வந்து மனசோட ஏற்படுற அத்தனை இதுவும் வந்து எங்க வெளிப்பட முடியும்னா உடல்ல தானே வெளிப்பட முடியும். கண்டிப்பா. சோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல நீங்க வந்து ஒரு இப்ப வந்து ஐயாவது வந்து யோக சிகிச்சைன்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க சார். ஓகே, நீங்க அந்த நூலை வந்து நாங்க வேணா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு அப்புறம் நம்பர் இதுல போடுங்க, உங்களுக்கு நாங்க அந்த ஐயாவோட எல்லா நூல்கள் லிங்கியுமே உங்களுக்கு அனுப்புறோம் நாங்க, நீங்க அதுல படிச்சு பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடல்ல ஒரு டிசீஸே இருந்தா கூட நீங்க வந்து மனோரீதியா அந்த அந்த வியாதியை எப்படி பாக்குறீங்கிறது தான் மெயின் ரோல் வகிக்குது. ஓகே, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு இரும்பல் வந்து ஒரு நமக்கு இரும்பலோ சளியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்து உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்றதுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சிந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, சளிக்கு பயப்பட மாட்டீங்க. ஓகே, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்துருக்கிற சளியே வந்து உள்ள இருக்கிற ஏதோ ஒரு கழிவை வெளியேற்றத்திற்காக வந்த ஒரு உதவிதான் இந்த சளி. நீங்க பாத்தீங்கன்னா உங்க சளியை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. அதாவது நமக்கு நல்ல நலன் செய்ய வைக்க வந்த ஒரு விஷயத்த கெடுதல் பண்றதா நம்ம நிச்சயமா நினைக்கணும். ஓகே, ஆனா இதே வந்து மனசுல இது வந்து இந்த ஐயாவோட இந்த புரிதல் இல்லைன்னு வச்சுக்கீங்க, நீங்க வந்து மனசுல வந்து என்ன நினைச்சீங்கன்னா, ஒரு சளி பிடிச்சிச்சு கொரோனாவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, நினைச்சோம் அதே மாதிரி இல்லாத நோயே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்கும் இல்லையா. நோயாளின்னு ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது மனதளவான ட்ரீட்மெண்ட் அல்ல, உடல் அளவிலான ட்ரீட்மெண்ட். அதாவது பிசிக்கல் வந்து ஒரு நாள் அடுத்து ரெண்டு நாள்ல கூட முதல்ல முதல்ல சரியாயிடுது சார். ஓகே, அது ஏன்னா உடல் வந்து தன்னைத்தானே எப்படி சரிப்படுத்தி நம்ம தூக்கம் கெட்டு ஏதோ ஒரு கஷ்டத்துல தூக்கிட்டீங்கன்னா கூட கத்தல கொஞ்சம் பாதி ஃப்ரீ ஆயிடுது. நீங்க மனசுல வந்து உங்களுக்கு அது உதவிக்குதான், அதாவது உங்களை நலன் செய்யறதுக்காக வந்து இருக்கிற ஒரு ஹெல்பிங் பாயிண்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மனசுதான் மெயின் ரோல் வகிக்குதுங்க உடலை விட. அந்த மைண்ட் வந்து இது வந்திருக்கிறது வந்து உடல் அதாவது உடல்ல வந்திருக்கிறது வந்து ஒரு ஹெல்பிங்காக வந்திருக்குது, நம்மளை சரி பண்றதுக்காக வந்த டாக்டர் தான் அந்த டிசீஸ்னே பாக்கணும். அதாவது அந்த கும்மலோ என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அது வந்து மேல ஒரு காயம் ஆகுது சார், அந்த காயம் தன்னால ஆயிடும் ஆயிட்டாதா சார், நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணுமா? கண்டிப்பா அது ஆறிடும், எதுவும் பண்ண வேண்டியது இல்ல, எதுவும் பண்ண தேவையில்லை. இப்ப வந்து இது இப்ப நமக்கே புரிஞ்சிருக்கும்ல, நாம இங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்றது நமக்கு புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிடாதான். ஆமா புரிஞ்சிடும். அப்போ இது வந்து இப்ப வந்து வெளியில தெரியுது, நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதே மாதிரி வந்து ஒரு சீல் கொப்பளம் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, நலன் செய்து முடக்கி போடுறது. கண்டிப்பா இது வந்து வெளியில தெரிஞ்சு நடக்கிறது இப்படிங்க சார், இதே மாதிரி உள்ளேயும் நடக்கலாம் இல்ல, கண்டிப்பா. இப்ப நமக்கு அது வந்து இயற்கை வாயில வந்து மலமோ சிறுநீரோ சளியோ ஏதோ ஒண்ணு கூட ஒரு பிரெட் வருது வச்சுக்கீங்க, என்ன ஆவீங்க? ஏன்னா சளி வந்தா ரத்தமா வருது, சப்போஸ் ஒரு யூரின் போனா ரெட்டா போது, நம்ம என்னென்னமோ யோசிக்கணும் மாட்டோம். ஆமா கண்டிப்பா யோசிப்பாங்க. இப்ப என்னன்னா, இந்த யோகா சிகிச்சை நீங்க முதல்ல ஒண்ணுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி பார்க்க தொடங்க. இல்ல, யோகா ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து எல்லா தெளிவும், எனக்கு மனதளவுல ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் இல்ல. ஓகே, இந்த ஒரு தெளிவு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப அப்படி இப்ப நீங்க சொல்ற வச்சு பாக்கும்போது உடம்புக்கு நேச்சுரலாவே ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு, அது மனசின் மூலமா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். அந்த கர்ணங்கள் பேஸ் பண்ணி பாக்கும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல வந்து மனம்ன்றது ஒன்லி திங்க் பண்ண மட்டும் தான் செய்யும், நம்ம புத்தியை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா சார், புத்தியை யூஸ் பண்ணி சித்தம் சரியா இல்ல அப்படின்றதா இதுல பேஸ் இல்லையா. ஓகே, அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இது வச்சு பாக்கும்போது அப்ப நம்மளோட மன ரீதியான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நோய்க்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா. மெயின் மனம் தான் சார் வகிக்குது.
ஓகே. அப்போ வந்து ஒரு மருத்துவர் அச மருத்துவரா நமக்கு வந்து பாத்தா தெரபிட்டிக்கல் டூல் அதாவது பிசிக்கல் தெரபிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தா இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. மனசுக்கு மெடிசன் அப்படிங்கறது வந்து பாத்தா பாரம்பரியத்துல கிடையாது, இப்ப வந்த ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஃபிளவர் மெடிசன்ஸும் மைண்ட ரீட் பண்ணி அதுக்கான மருந்துகள் அப்படின்னு கொடுக்குது. அப்ப அந்த குடுக்கிற மருந்தை எடுக்கிறது உடல், உள்ள வேலை செய்யறது உடல்ல. அப்ப மனம் எப்படி சார் இதுல கியூர் ஆகுது? அப்ப வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோய் அப்படின்னும் போது அப்ப அடிப்படை விதி உடல்ல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப உடலை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப மனமும் சரியாகும் அப்படின்னு அர்த்தமா? இல்ல இல்ல சார், இங்க ஒரு சின்ன குறுக்கில வர்றதுனால நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. ஹோமியோபதி மெடிசன் வந்து மைண்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கிடையாது, ஒன்லி எனர்ஜி தான் இருக்கு. ஓகே சார், மருந்து அப்படிங்கறது வந்து ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா தான் இருக்கு. கண்டிப்பா மைண்டுங்கிறது எனர்ஜி தான். மைண்ட் எங்க இருக்கு? இந்த உடம்புக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு. ஓகே, அப்படிங்கும் போது எனர்ஜிக்கு தான் மெடிசன் கொடுக்கணும். நீங்க ஹோமியோபதி மெடிசன் எடுத்து ஒரு லேபரேட்டரியில போட்டு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா சக்கரை உருண்டை இருக்கும், ஓகே, ஸ்பிரிட் இருக்குமே தவிர மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சித்தா மருத்துவ எடுத்துக்கிட்டீங்க, இலையோ இல்ல பவுடரோ இல்ல லேகியமோ என்ன வேணாலும் இருக்கட்டும், அது உள்ள போய் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அது எனர்ஜி தான் நம்ம உடம்புக்கு யூஸ் ஆகுதே தவிர மீதி கழிவுகள் எல்லாம் பெருங்குடல் வழியா வெளியேறுது. அதுவும் எனர்ஜி தான். அப்ப அதுவும் மனசுக்கு வேலை செய்யணும்ல? அப்ப மருந்து அப்படின்றது அப்ப எல்லாமே எனர்ஜி பேஸ்டு தான். மருந்து எனர்ஜி தான், பிசிக்கல் தெரப்பி அப்படிங்கறது உடலுக்கு இல்லையா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது மென்டல் தெரப்பி மட்டும், மென்டல் ரிலேட்டடாக மட்டும் மெடிசன் அப்படின்ற போது ஹோமியோபதி தனியாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் பிசிக்கல் வித் மென்டல் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட பாரம்பரிய மருத்துவம். மருந்தும் கொடுப்பாங்க, அதாவது இப்போ அக மருத்துவ சிகிச்சைன்னு இருக்கும், புற மருத்துவ சிகிச்சைன்னு ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இப்போ பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒன்லி நான் ஆன்மாவை மட்டும் அங்கே இது கிளென்ஸ் பண்ணுறேன், இல்லை இது பருவுடலை மட்டும் நான் கிளென்ஸ் பண்ணுறேன், சாரி பருவுடல்ன்ற மாதிரி அந்த ஆரா பாடியை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நம்மளோட பிசிக்கல் பாடியை டச் பண்ணாம நம்மளோட மென்டல் பாடியையும் நம்மளோட இன்ஃபெக்சுவல் பாடியையும் டச் பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல சார், அதை பத்தி எதுவும் தெரியல. நமக்கு வந்து இந்த மருத்துவம் பத்தி நமக்கு எதுவும் தெரியல, நமக்கு அந்த நாலேஜ் இல்ல. ஓகே ஓகே ஓகே. அதாவது நம்மளுடைய மெயின் நோக்கம் வந்து புரிதல் தாங்க. எனக்கு இந்த புரிதல் வந்து ஓரளவுக்கு இருக்கு சார், ஆனா நிறைய பேருக்கு வந்து அதை சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ திருமூலரோட பாடல் எடுத்துக்கோங்க, உடலால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப உடல் அங்க அழிஞ்சிருச்சுன்னா அங்க உயிர் இல்லை. அப்ப உயிர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவோட பேஸ் பண்ணது இல்லையா? ஆன்மாவை சார்ந்ததுதான் மனமும் எல்லாமும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனம் அப்படிங்கிறதுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிறாங்க, ஆன்மாவுக்கும் உருவம் கிடையாதுங்கிறாங்க. பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த உடலை, பருவுடலை நாம எந்த அளவுக்கு ஃபிட்டா யோக நிலைகளை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட லைஃப் என்ன அச்சீவ்மெண்ட்டோ என்ன கோலோ அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம மனம் 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 பின்னாடியே ஓடி ஓடி லாஸ்ட் வரல மென்டலா சுத்திட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்த ஐயா சொல்றாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு நேரம் கேட்டதுலயே. ஸோ மனசை பத்தி எதுவும் திங்க் பண்ணாதீங்க, நீங்க உடலை பத்தி மட்டும் யோசிங்க அப்படிங்கறத. ஸோ எனக்குள்ள இருந்த இந்த கொஸ்டினுக்கும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஐயா கிட்ட. சரி, அவர் இல்லாததுனால உடல் கெடும், உடல் மூலமாவும் உடல் கெடும். மருத்துவரா செயல்படும் போது அப்ப அந்த மருத்துவர் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா மனசுக்கு மருத்துவம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் உங்களால வந்து ஒரு மருத்துவம் பார்த்து குணப்படுத்த முடியல அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு குணப்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்ப அங்க மருத்துவரா அவங்க தோத்து போயிடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு மருத்துவம் உடலையும் கியூர் பண்ண தெரியணும், மனசையும் கியூர் பண்ண தெரியணும். மனசுல உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னா அப்ப அங்க அச மருத்துவரை நம்ம தோத்து போயிடுறோம் அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க இந்த புரிதல் சொல்ற சந்தேகம் தான் கேள்வி. ஐயோ புரிதல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சார்?
என்னோட தாட்டம் ஐயாவோட தாட்டம் ஒரே ஒன்று போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த இவ்வளவு நேரம் பார்த்ததுலயே. நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னமே வந்து நம்ம வந்து அந்த மெயின் கோரியை நம்ம வந்து டச் பண்ணிட்டு நீங்க இன்னும் உங்க இதுல வந்து இன்னும் மோர் சைன் அப்பா நீங்க இன்னும் பிரமாதமா பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே ஓகே இல்ல சார், அந்த கடவுள் புண்ணியத்துல அதாவது பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தினால இதுவரைலாம் எதுவுமே வந்து ஃபெயிலியர் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டர் சார் பேசினாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி கேஸ் எல்லாம் வரும்போது நிறைய பேர் அவங்களோட லைஃபே முடிச்சிருது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்டல் கேஸ், பேரலைட்டிக் அட்டாக் இல்ல ஸ்பைனல் இன்ஜுரி எது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து ரொம்ப பாரம்பரிய முறை சார். ராவணனோட சிந்தாமணி மருத்துவ முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாங்கள் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அதில் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, அதில் 100% சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ரேட் வந்து அது பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தாலும் இறைவனோட அனுகிரகத்தாலும் அது கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணிடல, அதனால வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த ஒரு டவுட் மட்டும்தான், அது நோய்ங்கிறதுக்கு அப்படின்னு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு உடலை விட்டுட்டு மனசை கிளியர் பண்ணணுமா இல்லை மனசை விட்டுட்டு உடலை கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான். நன்றி டாக்டர், உங்களை இப்ப மியூட் பண்றேன். மேனகா வந்திருக்காங்க. வணக்கம் சரவணன் சார், ஜீவமணி சார், வணக்கம். ரொம்ப நன்றிமா, நீங்க ஹோஸ்ட் வந்தீங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒண்ணும் இல்ல சார், இட்ஸ் மை டியூட்டி, உங்களோட கடமை இது. மேனகா வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். வணக்கம் மேனகா, நீங்க பேசலாம். வணக்கம், வணக்கம் மேடம். என் பேர் மேனகா, வடபழனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னோட சந்தேகம் என்னன்னா, நான் ஐயாவோட இதை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இதோட புரிதல் எல்லாமே இருக்கு. இப்போ ரெண்டு நாளா வந்து மனசுல வந்து அடிக்கடி வந்து மந்திர ஜபம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இப்ப ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வேற எந்த தாட்ஸும் வர்றது கிடையாது. ஆனா வேலைக்கிடையில அந்த மந்திர ஜபம் வந்துகிட்டே இருக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டே அந்த வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது மறந்தும் போயிடுது. இது சரியா தப்பான்னு எனக்கு புரியல, அதான் அதை பத்தி கொஞ்சம் தெளிவுக்காக நான் கேட்டேன். ஏற்கனவே இந்த மந்திர ஜபம் பண்றவங்களா பண்ணிட்டு இருக்கீங்களா? வருது மறந்தும் போயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஏதாவது சும்மா இருக்கும்போது அதே மாதிரி அந்த மந்திர ஜபம் ஞாபகம் வருது. அப்புறம் அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப அதுவும் அன்கான்சியஸா அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இது என்ன ரீசன் தெரியல, அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ்க்காக நான் உங்களுக்கு உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது என்னன்னா, இப்ப வந்து உங்களை உங்களுடைய கவனமே இல்லாம நீங்க மந்திர ஜபம் சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க, அது தப்பு இல்ல. ஆனா நீங்களா வந்து மந்திர ஜபம் சொன்னா மனசு நல்லா இருக்கும்னு நினைச்சு முயற்சி பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுது, புரியுது, அது புரியுது. நீங்க வந்து உங்களை அறியாம வந்தா அது வந்து நேச்சர், எப்படி ஒரு தாட் வருது இல்ல, அது மாதிரி இப்ப மந்திர ஜபம் வந்துருக்குன்னு நினைச்சுக்கீங்க, அவ்வளவுதான் சமாச்சாரம். நீங்க அதுக்கு நீங்க அதை வந்ததை வந்து நீங்க உங்களோட டெவலப்மெண்ட் பண்றத பண்ண வேணாம்னு சொல்ல வரேன். உங்களை அறியாம டெவலப்மெண்ட் ஆனா ஹைட் போட்டோம், நீங்க வந்து உங்களுடைய முழு கவனத்தை செலுத்தி அதை டெவலப்மெண்ட் பண்றது மட்டும் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? உங்க கவனமின்மையை கவனம் இல்லாம நடந்தா அது நேச்சுரல் எடுத்துங்க, ஓகேங்களா? கவனத்தோட நீங்க வந்து மந்திர ஜபத்தை நீங்களா செய்ய மட்டும் தேவையில்லை.
புண்ணியம் இதெல்லாம் வந்து நம்மளோட கர்மால அதே மாதிரி சேர்ந்துட்டு வருதாம். கர்மா விதி இதெல்லாம் உண்மைதானா? அது டவுட் இருந்துட்டே இருக்கு. இல்ல இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்மா இருந்தாதான் பிறப்பே உண்டு, கர்மாலதான் பிறந்திருக்கும். எப்ப பிறப்பு வருதோ அப்ப நம்மளோட கர்மா வந்து இணைஞ்சிரும் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கை தான், இது நம்பிக்கையிலதான் நம்ம சொல்றோம். நம்ம செய்ய வேண்டிய பாவ புண்ணியங்கள் நம்முடைய கர்மாவோட இணைஞ்சு அதுக்கான பலனை தான் கொடுக்குது அப்படின்னு வேதத்துல சொல்லுது. அப்ப நல்லது செஞ்சா நல்ல கர்மா வரும், அதே மாதிரி நம்ம கெட்டது செய்யறது நம்மளோட கர்மால சேரும் சொல்றீங்க. ஆமா ஆமா, செயல் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நல்ல செயல் செய்யறோம் அப்படின்னா நல்ல கர்மா நம்ம கிட்ட இணையும், ஒரு மோசமான கர்மா வந்தா அதுக்கான பலனும் உண்டு. நீங்க ஆகாமிய கர்மா புக் ஐயாவது படிச்சிருக்கீங்களா? ஆ படிச்சிருக்கேன், ஆனா ஃபுல்லா படிக்கல, ஒரு நாலு சாப்டர் படிச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஃபுல்லா படிக்கல, நீங்க சொல்றத இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல்லா கிளாரிஃபை அதுல எல்லாமே சொல்லிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு அந்த புக்ல இருக்குது. கடவுள்னா என்னங்கிற வந்து எல்லாமே டீடைலா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கை வந்து கொஞ்சம் பொறுமையா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஆ சரிங்கய்யா, நான் படிக்கிறேன். இந்த கர்மாவை பத்தி டோட்டல் டீடைல் அதுல உங்களுக்கு கிடைச்சிடும். ஆ சரி, ஆ சரிங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்ப நம்மள சுத்தி வந்து ஆறா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்மளோட ஆறாவ வந்து தூய்மையாக்கும், இல்ல கெட்ட எண்ணங்கள் இருந்தா ஆறா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து அதுவும் உண்மைதானுங்களா? நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது நம்மளோட ஆறா உண்மையிலேயே வந்து நல்லதா பிரதிபலிக்குமா? ஆறா இருக்குதுங்கிறது உண்மைதான். அது அது வந்து என்னன்னா, நீங்க தாட்டு வந்து அதனுடைய பவர் கம்மியா தான் தாட்டு வருது. தாட்டு எப்படி வேணாலும் வரலாம், அதை நீங்க வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது நல்ல திங்கிங்கா இருக்கணும். அதனாலதான் அதனுடைய மாற்றங்கள் ஏற்படுது, அதிக மாற்றங்கள் வந்து ஏற்படுது. நீ திங்கிங்ல தான் நம்ம வந்து நல்லதா திங்க் பண்ணணும், நாமளா திங்க் பண்றது நல்லது திங்க் பண்ணணும். அது உங்க ஆறாவ விட நீங்க திங்க் பண்ணி செயல்படுறதுக்கு சக்தி அதிகமா, புரிஞ்சுதுங்களாமா? ஆறாவே ஆறா இருந்தாலும் கூட அது அது எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே கூட இருக்குது, இல்லைன்னே நம்ம மறுக்க வேண்டாம், இருக்கட்டும். ஆனா அதை விட கூடுதலா நம்ம கிட்ட வந்து இருக்குது, எதை எடுத்து சிந்திச்சு செயல்படணுங்கிற பவர் வந்து நம்ம கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? அதனால ஆறாவ விட நாம சிந்திச்சு செயல்படுற பகுதிக்கு பலம் அதிகம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆறாவை பத்திய பெருசா நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிந்திச்சு செயல்படுற பகுதி உங்க கையில இருக்குது, நீங்க அப்ப ஆறாவ பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அதை இருந்துட்டு போட்டுனோம். அப்ப உங்க செயலும் சிந்தனையும் செயலும் நல்லபடியா ஆயிட்டு இருக்கும் போது அப்ப நல்ல செயல் வந்து நல்ல ஆறாவ ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிரும் இல்லையா? ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி மேடக்கா, உங்களை மியூட் பண்றேன். சாந்தி யூஎஸ் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சாந்தி உங்களை அன்மியூட் பண்றேமா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் சாந்தி. வணக்கம். 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 இன்னைக்கு டாபிக் சூப்பர் டாபிக், லிபரேட்டர். சோ அது ரிலேட்டடான क्वेश्चन தான். சோ இந்த தேடல்ங்கிறது பிகினிங் ஸ்டேஜ், அது கிராஜுவேட் ஆகி முடிக்கிறது தான் லிபரேஷன்ங்கிறது. சோ லிபரேட் ஆன மைண்டுக்கும் லிபரேட் ஸ்டக் ஆகி பாதிலே தேடல்லே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் டைம் பீரியட் டிஃபர் ஆகும். சில பேர் டக்குன்னு முடிச்சிருவாங்க, சில பேருக்கு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த லிபரேட் ஆன மைண்டுக்கும் லிபரேட் ஆகாத மைண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி வந்து அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது? லிபரேட் ஆனவங்க டீல் பண்றதுக்கும் லிபரேட் ஆகாம இருக்கவங்க டீல் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது, அந்த நார்மல் தேடல் இல்லாத இருப்பாங்கல்ல பீப்புள், ஸோ அவங்களுக்கும் லிபரேட் ஆனவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது ரெண்டாவது கேள்வி. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கரெக்ட்டுங்களா?
ஒரு வாசக ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு ஒரு வார்த்தை உண்டுங்க. அது என்ன, எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, தங்கத்தை வந்து சூடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு அணிகலனா செய்யறாங்க, சூடு பண்ணி வடிவமைக்கிறாங்க, அதை வந்து தண்ணியில போட்டு உடனே கையில வச்சு எடுத்துருவாங்க. இரும்ப வந்து ஒரு பொருளாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நெருப்புல காமிச்சு உருக்கி தண்ணியில போட்டாங்கன்னா உடனே கையில் எடுத்தாங்கன்னா கை கொப்பளம் வந்துடும், சூடு வந்து பயணத்துக்கு லேட் ஆகும். அது இரும்பு வந்து அதுக்கு ஏற்பட்ட அந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு நேரம் ஆகும், அது வந்து பிடிச்சு வச்சுக்கும் அது இரும்பு வெப்பத்தை. தங்க அது பிடிச்சு வைக்காது, அது உடனே வந்து மாறிடும், அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனா பகவத்கீதை என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்குமே தங்கச்சூடுதான், எல்லா மனிதனுக்குமே தங்க சூடா, இதுதான் வந்து இயற்கை, நம்ம போராட்டம் தான் அது இரும்பு சூடா மாத்துது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஞானி தன்னோட முரண்படுறதில்ல, அவரு தங்க சூடாவே இருக்கிறாரு. அஞ்ஞானி வந்து அவரு தங்க சூடுதான், ஆனா அவர் தன்னோட முரண்பட்டு இரும்பு சூடா மாத்திக்கிறாரு. நமக்கு வரக்கூடிய உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் போராடி அதை வந்து தக்க வச்சு அதனோட போராடிட்டு இருக்கோம். ஆனா ஞானி என்ன பண்றாருன்னா, போராடாதனால அவர் தங்க சூடாக இருக்கிறார். தன்னோடு முரண்படாதவன் ஞானி, தன்னோடு முரண்படுபவன் அஞ்ஞானி. ரொம்ப சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். ரெண்டாவது, தேடுதலே இல்லாதவன் இல்லை என்னன்னு கேக்குறீங்க. தேடுதலே இல்லாதவன் வந்து அவங்களுக்கு தேவனே தெரியாம இருக்காங்க, ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் அவங்களுக்கு பிடிக்காத உணர்வுகளும் போது போராட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு வந்து ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி எல்லாருமே விரும்புவாங்க, துன்பமான உணர்வையோ ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தை யாரும் விரும்புவாங்களா, விரும்புவாங்களா, யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை வரும்போது அதோட போராட ஆரம்பிச்சிருவாங்க. மற்றபடி இப்படி நமக்கு வேணும் இப்படி தெளிவு வேணும்னு அவங்க தெரியாம இருக்காங்க. அது நமக்கு வரக்கூடிய துன்பமே நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்குது. இந்த ஆன்மீகத்தை தேடுறவங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுபடணும் தான் தேடுறாங்க. அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்கன்னா, அந்த புரிதல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க விடுதலை அடைஞ்சிடறாங்க. புரியுதுங்களா? சூப்பர்ங்கய்யா, ரொம்ப நன்றி. சாந்தி நன்றி. நன்றி மேடம். உங்களை மியூட் பண்றேமா. நெக்ஸ்ட் ரேவதி ஹரிஹரன், அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரேவதி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ரேவதி. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு கேளுங்க ஐயா, இப்ப நான் விடுதலையுற்ற மனம், நான் வந்து விடுதலையுற்ற மனதோட தான் இருக்கேன் அப்படிங்கறத ஏதாவது என்ஷூர் எப்படி பண்ணிக்கலாம் ஐயா? கன்ஃபார்ம் பண்றது அப்படிங்க கேக்குறீங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அது உங்களுக்கு வந்து இந்த இந்த அடஷனிக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்ட டைமோ, அதோட போராடி அதுல இருந்து ரிலீவ் ஆனதுக்கு டைமோ, இந்த அடஷனிக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆனதுக்கு டைமும் வித்தியாசம் என்ன இருக்கு அத பாருங்க. ஓகேங்க ஐயா. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து புரிதலுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை புரிதலுக்கு அப்புறம் வந்து நனவும் கனவாக மாறும் அப்படிங்கிறாங்க. அது நனவும் கனவாக மாறும் அப்படிங்கிற வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து கனவுல ஏற்படுத்து நனவுல ஏற்படுத்து வித்தியாசம் இருக்குல்ல, அந்த அழுத்தம் கம்மியா இருக்கும். நனவுல பாத்தீங்கன்னா பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், கனவுல பாத்தீங்கன்னா பிரஷரே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மாதிரி நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும், எதையும் ஈஸியா கடந்துருவோம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏ சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, அது படிக்கிறேன். மனோலய நாச நிலையை ஆன்மா நிலை என கொள்ளலாமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மனோலய நாசநிலையை வந்து விடுதலை தான் குறிக்கிறது. ஆன்மாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமான பேஸ் அதுவல்ல, ஆன்மாங்கிறது ஒட்டு மொத்தம் எல்லாத்துக்குமான பேஸ். மனோலய நாசநிலைங்கிறது வந்து நம்ம விடுதலையை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே தங்கச்சூடுதான். அதனால தான் தீபா தனபால் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களை அன்மியூட் பண்றேமா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் ஆவலியா? அன்மியூட் ஆல. நீங்க பண்ணி பாருங்க தீபா, அன்மியூட் பண்ணி பாருங்க. அனுப்பலாம். ஏகலைவன் வந்திருக்காரு, அவரை அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓகே, திரும்ப வந்திருக்கேன், யாரும் இல்ல போல் இருக்கு. அதனால இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய வந்து இந்த தியான முறைகள்லாம் நிறைய அங்கங்க நடக்குது சார், அது என்னன்றதெல்லாம் குறிப்பிட விரும்பல. இப்போ அந்த தியான முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட அஷ்டாங்க யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நியமம் நியமம் ஆசனம் அப்படின்ற விஷயத்துல தியானம் அப்படிங்கிறது ஏழாவது நிலையா இருக்கு. இப்ப அது எதையுமே ஃபாலோ பண்ணாம டைரக்டா தியான நிலையில போலாமா? அது கரெக்டா? சரி, ஆக்சுவலா வந்து நாம வந்து தியானத்தையே அதிகம் வலியுறுத்துறது இல்ல. ஓகே, தியானம் வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை தேடுதலினுடைய ஆரம்ப நிலைதான் அது தியானம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி தியானம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்பு நிலை. அது வந்து ஆன்மீகம் போனாலும் சரி, இல்ல ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமானதா எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லைங்க சார், என்னன்னா நீங்க வந்து நான் உங்களை இதா சொல்றதா நினைச்சுக்க கூடாது. நீங்க இல்ல இல்ல என்னன்னா, நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, அதை தப்பா சொல்லல. ஆனா வந்து பகவத்கீதைங்கிறவங்க வந்து 20 நூல் எழுதியிருக்காங்க. Okay. இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் சொல்ற அளவுக்கு நாங்க வந்து ஓரளவுக்கு வரோம். நிறைய பேர் நம்ம இதே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குமே எவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலையும் ஒரு சுமுத்திரன்னா ரன் பண்ற அளவுக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நீங்க வந்து இன்னும் வந்து ஐயாவோட எந்த நூலும் நீங்க படிக்கலங்கிறது தான் நீங்க எனக்கு இல்ல. ஐயாவோட எந்த டாக்கு கேட்டீங்கன்னு எனக்கு சரியா தெரியலீங்க சார். கண்டிப்பா. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய இது எதையும் நான் கம்மியா சொல்லலீங்க. நீங்க வந்து ரொம்ப நிறைய படிச்சிருக்கீங்கிறது உங்களுடைய டாக்கே எனக்கு தெரிவிக்குது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இது என்னன்றதை நீங்க ஒரு விட்டு கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அப்போ வந்து வரலாம். நிறைய வகை இருக்கீங்களா? நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. எவ்வளவு உயர்ந்த ஒரு தியானமா இருந்தாலும் ஒரு ஆரம்ப காலகட்டத்துக்கு அது ஒரு பலன் தரும். ஆனா அது ஒரு நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு
மருத்துவம் பாத்துக்கிறோம், மருந்து எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. நம்ம இந்த புரிதல் வந்து ஒரு சரணாகதியை கொடுத்துருங்க. சரணாகதி வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். நம்முடைய நம்முடைய இயல்பான நிலையை விடுதலை தான். அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ நிறுத்துறதுக்கு தான் அந்த சும்மா இருங்கிற தத்துவம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல சத்சங்கம் நடந்துச்சு. நிறைய பேர்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நியமம் தேவல, நியமம் தேவல, ஆசனம் தேவல, டைரக்டா தியானமா உனக்கு ஞானம்ங்கறாங்க. இப்ப நீங்க ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, அந்த பொருள் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி எல்லாம் செயல்படுத்திக்கலாம், எப்படி செயல்படுத்த கூடாதுன்னு உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப கை எப்படி இருக்குன்னு வச்சுங்க சார், கைய வந்து பறக்க முடியும் இல்ல? அதுதான் கரெக்ட் சார். நானும் இல்ல இல்ல சார், நான் ஒரு அதாவது கை பறக்க முடியும் சார. அதே கைய இப்படி மடக்கணும்னு நினைச்சா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியுங்களா சார்? முடியாது, கண்டிப்பா முடியாது. இத வந்து இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆண்டு இப்படி மடக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த வேலையை விட்டுருவோம். அது சாத்தியம் இல்ல, இது மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசுக்கு வந்து மனசு வந்து மனசுல என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். எங்க அதை வந்து யூஸ் பண்ண, எங்க யூஸ் பண்ண, எங்க அதை எதுவும் நம்ம மனசு கட்டுப்பாட்டு இருக்குது, எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, உடல் இயக்கம் எப்படி மனம் எல்லாமே ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதை வந்து ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரே ஒரு இதுல நீங்க கேச்சிங் ஆயிடுவீங்க. என்ன சொல்றது, டிலேட் இல்லாம பார்த்த உடனே கண்டுபிடிச்சுதான் ரொம்ப ஈஸியா கேச்சிங் ஆயிருவீங்க. உங்க என்ன உங்க துறையில ரொம்ப மெருகு கூடிருவீங்கன்னு சொல்ல வரேன் சார். வேற ஒண்ணு இல்ல, இப்ப ஆக்சுவலி அதுக்காக நான் இங்க இந்த ரிலேட்டடா வரல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை சொன்ன மாதிரி பல்ஸ் டயக்னோசிங் தான் இங்க பண்றோம். மத்தபடி இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய நவீன டயக்னோசிங் மெத்தட் எதையுமே நாங்க பயன்படுத்துறதுல பாரம்பரிய முறைப்படி பல்ஸ் டயக்னோசிங் பண்ணி யார்ட்டையும் எங்க கிட்ட வரவங்க யாருக்கும் நாங்க உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்க மாட்டோம். அவங்க கதையை பிடிச்சி பல்ஸ் பார்த்து நாங்க சொல்லுவோம் அவங்களோட பிரச்சனைகள் அத்தனையுமே நூற்கண் கார்னர் பர்ஃபெக்டா சொல்லிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. இதுல என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட லைஃப் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு தான் வந்திருக்குமா, இல்ல நமக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, தீர்மானிச்சு வைக்கப்பட்டிருக்கா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போகணும் அடுத்தது. அந்த ஒரு தாட்ல தான் ஒரு நல்ல ஒரு நோக்கம் வந்து விடுதலை. கண்டிப்பா நோக்கமே விடுதலை. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதுல இன்னொருத்தரும் என்ன சொல்றாங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரு 29-30 இயர்ஸ் தான் இப்போதைக்கு ஆறுது, இதுக்குள்ளயே நீங்க அதெல்லாம் தேடி போவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சனும் கேக்குறாங்க. மனிதராக பிறந்த எல்லாருக்குமே இந்த லிபரேஷன் வேணும். அறிவு யூஸ் பண்ற இடமே வந்து புறம்தான், அகத்து கிடையாது.
சார், இதயம் செயல்படுறதும் நமக்கு வேலை இல்ல சார். இதயம் செயல்படுறது நீங்க தான் வேலை செய்வீங்களா சார்? இல்ல, இடத்துல இதய செயல்படுற இடத்துல வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இருதய தியானமே ஒண்ணு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நிறைய பேரு. இல்ல அதாவது இல்ல சார், நாம வந்து ஒரு சாதாரணமா சிந்திச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அக உறுப்புகளுடைய இயக்கத்துல வந்து நமக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. ஆமா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்குதான் ஆட்டோனமிக் சோமாட்டிக் சிஸ்டம்ன்ற ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு உள்ள, அது பாட்டுக்கு வேலையை பாக்குது. இன்னும் சொல்லணும், தானியங்கி மண்டலத்துல நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை சார். இவ்வளவுதான் சார். கண்டிப்பா அது மாதிரி மனசுல, அதாவது வந்து உடம்புல ரெண்டு பகுதி இருக்கிற மாதிரி மனசு, அதாவது உடல்ல பாத்தீங்கன்னா அக உறுப்புகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க, அது நேச்சுரல் இயக்கம், தானியங்கி இயக்கம். வெளியில நாமளா வந்து உடல் கருவிகளை இயக்குறதுங்கிறது நாம அறிவை பயன்படுத்தி செய்யறதுங்க சார், இது ஒரு பகுதி. அதே மாதிரி மனசுலயே ரெண்டு டூல் இருக்குதுங்க. ஒரு பகுதி வந்து எப்படி உடல்ல இந்த மாதிரி தானியங்கிற மாதிரி மனசுலயும் தானியங்கி ஒண்ணு இருக்குது, நாமளா செய்யறதும் ஒண்ணு இருக்குது. அததான் வந்து தாட்டு திங்கிங்னு ஐயா ரெண்டையும் பிரிச்சு வேறுபடுத்தி சொல்றாங்க. தாட்டுன்றது நேச்சுரலா தானா வர்றது, வந்ததுல நீங்க எடுத்து செலக்ட் பண்ணி உங்க கான்ட்ரிபியூஷனோட திங்க் பண்றதுக்கு பேரு திங்கிங்னு சொல்றாங்க. அது ரெண்டையும் வந்து நாம அதுக்கு முன்ன வந்து தாட்டு திங்கிங்கும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஐயா கிட்ட வந்த பிறகுதான் தாட்டுங்கிறது வேற, தாட்டுங்கிறது என்னுடைய எஃபோர்ட் இல்லாம நேச்சுரலா வர்றதுக்கு பேரு தாட்டுங்க. வந்த பிறகுதான் எனக்கு இந்த எந்த தாட்டு வந்திருக்குன்னு தெரியும், அதுக்கு பேரெல்லாம் தாட்டுங்க. அந்த தாட்ல நாம வந்து அதை எதை செலக்ட் பண்ணி நம்மளுடைய இவ்வளவு காலம் சேர்த்து வச்சிருக்கிற மெமரி பேட்டர்னோட வச்சு திங்க் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திங்க் பண்றதுக்கு பேர் திங்கிங்னு பேருங்க சார். அதுல வந்து எது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, தாட்ல நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்க சார். திங்கிங் தான் நம்ம நம்மளா கான்ட்ரிபியூட் செய்யற இடங்க. அதுவும் வந்து வெளி உலக புறத்துல செயலுக்கு தானே தவிர அகத்தை சரி பண்றதுக்கு கிடையாதுங்க, மனசை சரி பண்றதுக்கு கிடையாது, தாட்டை சரி பண்றதுக்கு இல்ல. ஆக்சன்னால எப்படி நம்ம நல்ல மாதிரி ஆக்சன் செய்யறதுக்கு திங்கிங் பண்றது தப்பு இல்லை, ஆனா தாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த இதுவும் ஹெல்ப் பண்ணாதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ஞானம்னு ஐயா சொல்றாங்க. இதை வந்து நீங்க புக்ல நாங்க வந்து நல்ல விளக்கமா கொடுத்துருக்கோம். வெறும் தாட் அண்ட் திங்கிங் சின்ன ஒரு புக்லெட் இருக்குது, நீங்க அதை படிச்சீங்கனாவே ஈஸியா கேச்சிங் ஆயிடும். சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா சார். அதனால நீங்க அத கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருங்கிறது தான் எங்களுடைய. கண்டிப்பா இந்த தாட் திங்கிங்ன்ற விஷயம் கண்டிப்பா எனக்கு புதுசு இங்க கிடைச்சது. ஆனா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் முதல்ல எனக்கு தோணுதோ அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவேன். அதை தாண்டி ஒரு ஓவர் கம் பண்ணி நான் திங்க் பண்ணி இன்னொரு விஷயத்த வந்து அது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க இது கரெக்டா அப்படின்னு வரும்போது எனக்கு முதல் முதலா தோணக்கூடிய ஒரு விஷயம் எதுவோ, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவோம். அது கரெக்ட்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதாவது வந்து நம்மளோட முதல் எண்ணம் அப்படிங்கிறது என்றைக்குமே அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த முதல் எண்ணத்தை எப்போ நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி அடுத்த எண்ணங்களை நோக்கி போகிறோமோ அது திங்கிங்கில் போகும், அது தப்பாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்கே எனக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிச்சு. கண்டிப்பாக, தேங்க்யூ சார், நன்றி. தாட்டையும் திங்கிங்கையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏ, மியூட் பண்ணுறேன். அண்ணா ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வந்து பாருங்க, நீ எல்லாத்துக்கும் மெசேஜ் நீ பண்ணிருந்தோம். நம்ம ஐயா ஒரு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து இருந்தாங்க, அது எல்லாரும் வந்திருக்கும். இருந்தாலும் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஏன் மீட்டிங்ல சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்மளுடைய பகவத் மிஷன் அதனுடைய செலவுகளை எதிர்கொள்ள புரோலர்ஸ் வந்து நாங்க இணைச்சிட்டு இருக்கிறோம். அதுல ஆர்வம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு 1000 ரூபாய் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க செலுத்தினீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வை